guys, welcome to Bachana Wanna Be a Super Mom. So, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? I hope you all are doing great and you all are safe and healthy. ஸோ இன்னைக்கு நான் உங்கள் கூட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஷாப்பிங் ஹால் தான் ஷேர் பண்ண போகிறேன். யூஸ் இந்த லாக்டவுனில் என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸே கிடைக்கல. பட் ஆனாலும் நம்ம எப்படியாவது ஒரு சான்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணேன். பட் இது ஒரேடியாக ஒரு மாதத்தில் இல்லை ஒரு வாட்டி வாங்கினது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஃபெப்ரவரியிலேருந்து நான் வாங்கினது அண்ட் இன்னைக்கு August 1st. ஸோ இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு வாங்கின கலெக்ஷன் அவங்க கூட காமிச்சிட்ருக்கேன். சிலது நான் தைச்சேன், சிலது இது வரைக்கும் தைக்கல, சிலது ஒரு வாட்டி போட்டிருக்கேன், சிலது போடலை. ஸோ எஸ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் நான் ஃபெப்ரவரியில் ஆர்டர் பண்ணேன், அது வந்து இப்போ தான் வந்துச்சு எனக்கு, July 31st தான் வந்துருச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன். அண்ட் அப்பப்போ நடு நடுவில் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது சென்னையில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஸ்டோராக இருக்கலாம், சிலது வந்து ஆல் ஓவர் தி இந்தியா நான் ஷாப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ், இது வந்து ஒரு ஃபுல் லென்த் கவுன் ட்ரெஸ். அண்ட் இது வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரோட இன்ஸ்டோர் ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இன்ஸ்டோர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்கிற வந்து ஒரு குர்த்தி அண்ட் ஆல் தட் லேடிஸ் வேர் கைண்ட் ஆஃப் ஷாப்பு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் வந்து ஐ ஜஸ்ட் சா திஸ் அண்ட் அவங்களோட வெப்சைட்டில் நான் போய் வாங்கினேன். ஸோ யூ கேன் கோ ஹெட் அண்ட் ஃபாலோ தேர் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஸோ தட் நம்மளுக்கு அப்பப்போ வந்து கலெக்ஷன்ஸ் என்ன வருது அது நம்ம பார்த்துட்டு வாங்கிக்கலாம். பட் ஐ கெஸ் அவங்களோட ஆன்லைன் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு ஸ்டோரில் கிடைக்காது. ஸோ வாட் எவர் தேர் இன் ஆன்லைன் யூ வில் கெட் ஓன்லி இன் ஆன்லைன். ஸோ திஸ் ஒன் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். இது வந்து பிளாக் கலரில் ஒரு ஃபுல் லென்த் எனக்கு ஆங்கிள் லென்த் ஒரு ஃப்ராக் மாடல் டைப் ஆஃப் குர்த்தி அண்ட் இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு கரெக்டான சைஸ் எஸ் சைஸ். இதே பேட்டர்னில் ப்ளூ கலர் தான் அம்மு வந்து எனக்கு இன்ஸ்டோர்லேருந்து கிஃப்ட் அனுப்புனா. தட் வாஸ் அரௌண்ட் 565 ஓ சம்திங் லைக் தட். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அரௌண்ட் 795 ரேஞ்சில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். இது வந்து ஒரு காட்டன், நல்ல பியூர் காட்டன். அண்ட் ஈவன் ஆஃபீஸ்க்கு போட்டுக்கலாம், காலேஜ்க்கு போட்டுக்கலாம், நம்ம வந்து ஈவன் ஹோம் மேக்கர்ஸ் கேன் வேர் இட் இஸ் அ மேக்ஸி ட்ரெஸ் அட் ஹோம். ஸோ சூப்பராக இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யூ கேன் கோ ஹெட், இப்போ கூட வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன். இது வந்து ஒரு பாந்தினி குர்த்தி. லெட் மீ கீப் திஸ், நான் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும், நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கோங்க வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து பாந்தினி குர்த்தி. இது இதோட இன்ஸ்டாகிராம் பேஜோட எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, பட் அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பாந்தினி பிரிண்ட் குர்த்தி தான் வந்து, நாட் குர்த்தி சுடிதார் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் நெக்லேருந்து, ஓகே, கீழே வரைக்கும் வராது, நம்மளுக்கு பாதி தூரம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு முதல்ல ஒன்று இருந்தது, பட் மெரூன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் என்ன ஆச்சுன்னா அந்த டைலர் வந்து சொதப்பிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ நான் நினச்சி உடனடியாக எனக்கு பிடிச்ச கலர் வர பிளாக். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸில் எதாவது ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அதனால உடனடியே அதை கிராப் பண்ணிவிட்டேன். இது வந்து 800 ரூபீஸ். இதே சுடிதார் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் இன்னொருத்தங்க, தட் இஸ் சென்னை பேஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் வந்து 1500 ரூபீஸ்க்கு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கஷ்டமாக இருந்தது, சில பேர் தெரியாமல் வந்து எப்படி போய் வாங்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் இது துப்பட்டா வரும், நார்மல் நம்மளோட பாந்தினி பிரிண்ட் பாந்தினி துப்பட்டா இருக்குல்ல, நார்மல் துப்பட்டா. அண்ட் பாட்டம் இஸ் அகெயின் அ பிளெயின் பாட்டம். ஸோ இது வந்து நான் தைக்கிறோம், தைச்சு பிறகு எல்லாமே காமிக்கிறேன் எப்படி வந்து இது இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இதோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏதோ எஸ்லேருந்து ஆரம்பிக்கும், நான் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போனால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டா பேஜ் வந்து சூப்பர், ஐ மீன் தேர் வெரி குட் கஸ்டமர் சர்வீஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. உடனே அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, இந்த பேசுகிற அந்த வே ஆஃப் டாக்கிங் எவ்ரி திங் இஸ் ஸோ ப்ரொஃபஷனல், ஸோ குட். அவங்க அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ்னால் நாங்கள் வந்து ப்ளூ டாட் வழியாக அனுப்புவோம், டெலிவரி சார்ஜஸ் வேண்டாம்னா நாங்கள் போஸ்டல் சர்வீஸ் வழியாக அனுப்புவோம். அண்ட் யூனோ வாட், இது வந்து எனக்கு கட்ச்லேருந்து வந்தது. ஸோ நான் வந்து டெலிவரி ஃப்ரீயாக தான் வேணும், நீங்கள் போஸ்டல் சர்வீஸில் அனுப்புங்க, ஐ எம் ஹாப்பி வித் தேட் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தே சென்ட் மீ. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் மேக்ஸி கவுன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏரியாவில் வந்து நமக்கு ஃபுல் ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்குது, அண்ட் கீழேயும் ரொம்ப ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து எனக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். பட்
பர்ஃபெக்டாக மற்றபடி வந்து எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் அண்ட் ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. யூஸ்வலாக நான் வந்து ஓவர் லூஸாக போடுவேன், அது மேக்ஸி ட்ரெஸ்க்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அப்புறம் நைட்டி மாதிரி ஆகிடும். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஐ காட் திஸ் ஃபார் 565 rupees. ஃபேஷன் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அண்ட் அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லோ பட்ஜெட் வெஸ்டர்ன் வேர் கைண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஈவன் காலேஜ் வேர் இல்லை இந்த மாதிரி வந்து சில ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து வெளியில் எங்கேயாவது போகணும், டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் போடணும் அந்த மாதிரி ஆசைனா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் வாங்கிக்கலாம். ஏன்னா ரியலி டோன்ட் பிலீவ் தட் இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க அதனால நம்ம அந்த மாதிரி வாங்கக்கூடாது, நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது, அந்த மாதிரி ஐ டோன்ட் பிலீவ். நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறோமோ அதுதான் நம்மளை வந்து தனியாக எடுத்து காணிக்கும். ஸோ தட்ஸ் அ செகண்ட் ஒன் விச் ஐ காட். அகெயின் திஸ் இஸ் பிளாக் கலர், ஐம் சாரி திஸ் இஸ் த தேர்ட் ஒன். ஸோ அதுவுமே பிளாக், இது பிளாக் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் பிளாக் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். இது வந்து மாதிரி பாலியஸ்டர் இல்லை கைண்ட் ஆஃப் கிளாத் தான். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்து லென்த்தியாக இருக்கிற அந்த நம்மளுக்கு ஒரு ஸ்லிப் கிடைக்கும்ல, லென்த்தி ஃபுல்லாக மேக்ஸி மாதிரி, அது போட்டுட்டு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே லெகிங்ஸ் போடணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ தட்ஸ் ஏர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோர், இன்னொன்று வெரி வெரி ஸ்மால் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர், கொல்கத்தா பேஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர். இவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளவுசஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் நினச்சி ரெடிமேட் பிளவுசஸ் அப்போ அப்படி கிடையாது, வி ஹாவ் டு கஸ்டமைஸ். அவங்க வந்து அந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருப்பாங்க, நம்ம நம்மளோட சைஸுக்கு நம்மளுக்கு ஏதாவது அதில் டிஃப்ரென்ஸ் வேணும், நம்ம க்ளோத்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வேணும், அதே பேட்டர்னில் வேறு கலர் ஏதாவது வேணும்னா எல்லாமே நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு இண்டிகோ ப்ளூ சாரி வச்சுருக்கேன், அந்த சாரிக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் பிளவுஸ் ரொம்ப நாளாக வந்து நான் தேடிட்டு இருந்தேன், பட் ப்ராப்பர் ஸ்டிச்சிங்காக இருக்கணும்னு பார்த்தேன். அண்ட் இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ கிராப் இட் ஈவன் இஃப் இட் இஸ் 1000 rupees ஆல்சோ. ஸோ நான் வந்து இது வந்து 1100 சம்திங் நான் அது உடனடியாக வாங்கிட்டேன். வை பிகாஸ் எனக்கு இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் வந்து இதை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல, இப்படி இப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி ஸ்லீவ் இருக்கும். ஸோ ஐ மீன் இப்படி இருக்கும் பிளவுஸ் போட்டாச்சுன்னா தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் இருக்கும். அண்ட் இது நான் ஏன் வாங்கினேன்னா அட்லீஸ்ட் இந்த பேட்டர்ன் எனக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பேட்டர்ன் ஒன்று கிடச்சதுன்னா நான் என்னோடய டெய்லர் ஆண்டிட்டு கொடுத்து அவங்க லைக் ஷி வில் ஸ்டிச் ப்ராப்பர்லி, அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் அளவு கொடுத்தாச்சுன்னா ஷி வில் ஸ்டிச் ப்ராப்பர்லி. ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பஃப் வந்துக்கிட்டு இந்த மாதிரி இது இருக்கும். இந்த மாதிரி பிளவுஸ் நம்ம பட்டு சாரியோட சில்க் சாரியோட பிளவுஸஸ் கூட இந்த மாதிரி தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து மிட் ஸ்லீவ் லென்த்தில் இருக்கும். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் வந்து பிளெயின் நம்மளுக்கு பிரின்சஸ் கட், அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி நெக். Let me show you. இது எல்லாமே நான் வந்து என்னோடய சாரீஸ், என்னோடய பிளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன் ஆண்டிக்கிட்ட, அது வந்துச்சுன்னா நான் எல்லாமே உங்களுக்கு ஒரு வாட்டி ட்ரை ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது, பட் ஹுக்ஸு பட்டன்ஸ் ஜஸ்ட் ஃபார் அழகுக்கு தான் வச்சுருக்காங்க. அண்ட் பியோர் காட்டன் நல்ல லைனிங் கிளாத் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வுடன் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ உள்ளேயும் வந்து நம்ம சொல்லலாம் நம்மளுக்கு நிறைய துணி உங்களுக்கு எப்படி வேணும். நான் சொன்னேன் எனக்கு வந்து கீழே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணும் பிளவுஸ் வந்து, அதோடய லென்த்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி கையால் எதுவுமே வந்து மஷின் ஐ மீன் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மாதிரி கிடையாது, ஸ்மால் வீட்டில் பண்ணுற மாதிரி தான் அவங்க. ஸோ இன்டர்லாக் எல்லாம் கிடையாது பார்த்தீங்களா, வீட்டில் பண்ணுறவங்க தான் இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் வெரி வெரி நீட். அண்ட் எல்லாமே கழுத்துக்கிட்ட வந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலுமே ஒரு பிளவுஸ் வந்து சூப்பராக இருந்தது, அது பார்த்து நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும். ஏன்னா சிலது வந்து நம்ம டெய்லர்ஸ் கிட்ட நம்ம சொன்னாலும் சில டைம் கரெக்டாக வராது, பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம மண்டையில் என்ன இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்தாச்சுன்னா அவங்க பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நான் இதை வாங்கினேன். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த பேட்டர்ன் ஆல்சோ ஆஃப் த கிளாத், ஒரு மாதிரி இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன். அண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கும், பட் வந்து லைனிங் வந்து நல்ல திக்கான லைனிங், உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு நம்மளோட பேஜ் கலர் ப்ரா போட்டேன்னா இட் வில் பி லைக் வெரி வெரி பர்ஃபெக்ட், அது வந்து சீத்ரூவாக இருக்காது. ஸோ திஸ் வாஸ் அ வெரி வெரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளவுஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இது 1100 அண்ட் ஐ திங்க் ஷிப்பிங் எல்லாம் முடிச்சு 1200 rupees, குவாய்ட் காஸ்ட்லி தான். பட் நம்ம துணி வாங்கி
தையல் கூலி எல்லாம் சேர்த்து துணி வாங்குகிறோம், அதே மாதிரி லைனிங் கொடுக்குறோம், இதே மாதிரி வந்து பேட்டர்ன்லாம் கொடுத்து நம்ம தைக்கிறதுக்குள்ளே ஒரு பிளவுஸ் நம்மளுக்கு 1000 ரூபா ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டெய்லர்கிட்ட போகிறோம் வரோம், எல்லாம் சேர்த்து 1200 ஆயிரும். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் அ பேட் ஆப்ஷன். நீங்களும் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நிறைய பிளவுஸ், பிளாக் பேக்லெஸ் பிளவுஸ், ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ்லாம் நிறைய தைக்கிறாங்க. ஸோ நான் இது மட்டும் எனக்கு போதும்னு நினச்சேன். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா பேஜோட பேர் என்னென்னா விருந்தா. சாரி, இந்த ஃபஸ்ட்டு ஒன் அந்த பாந்தனி கொடுத்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதோட பேர் வந்து விருந்தா டிசைன் கவுண்ட் கோச்சர் ஒரு சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் அவங்களோட இன்ஸ்டாவோட சிம்பிள் கூட. ஸோ தேட் இஸ் த ஃபிஃப்த் ஒன். ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து நான் காமிக்க போகிறது வந்து இது, இந்த இது கூட ஃபேஷன், சாரி, இது வந்து என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சுருக்காங்க, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சுருக்காங்க. நான் அவங்கள்ட்ட தான் வந்து இந்த ஸ்கர்ட் ப்ளஸ் அந்த பாட்டம் இந்த டாப் குர்த்தி டாப் வாங்கினேன். ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ரயான் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிக்கும்னா, நம்மளுக்கு சைஸ் டிஃபிகல்ட்டியாக இருக்கும்னா நம்ம உடனடியாக மாற்றிடலாம், அண்ட் நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும் இல்லையா, அவங்களே நம்ம கொடுக்கக்கூடிய துணி வந்து லைக் வாட் எவர் ரிட்டர்ன் நீட் டு பி டன் அது அவங்களே வாங்கிப்பாங்க. நம்ம யாருக்கும் அனுப்பணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்தது பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருந்தது, பட் ரயான் மெட்டீரியல் எப்போவுமே நம்ம வாஷ் பண்ணியாச்சுன்னா இந்த என்ன ஆகும்னா அப்படி ஒட்டிவோம். ஸோ எனக்கு அது இப்படி பிடிக்காது, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அதனால நான் ஐ காட் திஸ் என் ஐ கேஸ் இட் இஸ் இன் எம் சைஸ். எஸ் எம் சைஸ். ஸோ இது சூப்பராக இருக்குது. நான் வாஷ் பண்ணது வந்து இது ஃபாயில் பிரிண்ட் போகவே இல்லை, பட் போக போக பிளாக் ஆகிடும். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து. ஸோ நான் வந்து இது துணி துவைக்கிற சோப்பில் துவைக்காமல் நார்மலாக ஷாம்பு வாஷ் பண்ணேன். ஸோ இட்ஸ் வைல் இட்ஸ் வெல் அண்ட் ஃபைன் ஐ கெஸ். ஸோ இது வந்து நான் என்னோடய ஏதோ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ தட் இஸ் அகெய்ன் அதுலேயும் ஒரு பிளாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்போ ஆஃப் சாரி. இது வந்து ஒரு வெரி வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர். எனக்கு வந்து கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில், பிகாஸ் த வே தட் பர்சன் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுறதும் ரொம்ப ரூடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் நிறைய பேர் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நான் போவேன், எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ப்ரைஸ் கேட்பேன், வாங்குறதா இல்லையா, கடையில் நம்ம போகிறோம் இறங்குறோம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம், யூ ஹாவ் அ ஸ்டோர், இட்ஸ் நாட் நெசசரி வி ஷுட் பை. ஓகே. ஸோ பட் அந்த மாதிரி அவங்களே நம்மளை வந்து இன்னும் ஹார்ஷாக பேச மாட்டாங்க. இவங்கள்ட்ட நம்ம வந்து ஐ ஹவ் பேட் ஹர், அண்ட் பே பண்ணதுக்கப்புறம் வந்து ஏன் வரல ஏன் வரலன்னு வந்து சரி ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லாக்டவுன், பட் அவங்களோட அந்த அப்ரோச், ஐ மீன் எப்படி அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஐ மைட் பி ராங், பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து அதுலேருந்து வந்து நான் இந்த மாதிரி காம்போ சாரி, பட் அவங்கள்ட்ட இருக்கிற பீசஸ் வந்து இட் இஸ் நாட் நெசசரி இது யூனிக்காக இருக்குன்னு கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற பீசஸ் வந்து மற்ற இன்ஸ்டா ஸ்டோர்லேயும் இருக்குது, பட் என்னென்னா த வே ஷீ ஷோ கேஸ் அவங்க எப்படி வந்து அவங்க இன்ஸ்டா பேஜஸில் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காமிக்கிறாங்க அதுதான் வந்து அட்ராக்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் அவோட பிக்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க. ஸோ என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு மாடல் போடுறதோட ஒரு நார்மலான ஒரு பர்சன் வந்து போட்டு பார்த்து இருக்கிற ஃபோட்டோ பார்த்து தான் நம்மளுக்கு வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கு அது வாங்கணும்னு தோணும். ஸோ அதனால் அவங்க நிறைய கிளைண்ட் பிக்சர்ஸ் தான் நிறைய போடுவாங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜில். ஸோ அது பார்த்தோன்னே நம்மளுக்கு இவ்வளே போட்டிருக்காரு நம்மளும் வாங்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்கள்ட்ட. மற்றபடி கலெக்ஷன்ஸ் ஐ ஃபெல்ட் இட்ஸ் தேர், கலெக்ஷன்ஸ் பேட் கிடையாது, இட் இஸ் தேர். அண்ட் அதே மாதிரி இது ஸ்பெசிஃபிக் யூனிக் கலெக்ஷன் ஃபார் திஸ் பேஜ்னு கிடையாது. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கும், பட் அவங்க த வே தே ஷோ கேஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஒரு 3 sarees, 1, 2, 3. இந்த 3 sarees வந்து எனக்கு 1299 ஆர் 1199 சம்திங், 1200 ஐ எஸ் இதில் கிடச்சிருந்து இந்த ஃபெப்ரவரியிலே ஆர்டர் பண்ணேன், எனக்கு July 31st தான் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து லாக்டவுன் வித்தின் த சென்னை ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் எனக்கு வந்து கட்சிலேருந்து வருது, கொல்கத்தாலேருந்து வருது, பட் ஸ்டில் ஐம் நாட் கெட்டிங் வித்தின் த சென்னை. அப்போ எனக்கு என்ன புரியல, மைட் பி பிகாஸ் இது வந்து அவங்க இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு வந்துட்டு அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு லேட் ஆகிருக்கலாம். ஸோ நானுமே ரொம்ப ஆர்கியூ பண்ணலை, பட் you know I actually didn't like the way she approached, but anyways her clothes are all okay. And idu thavuthu or black net jute silk romba trendy instagram trendy
சாரி கூட வாங்கியிருந்தேன். இவங்கள்ட்ட இல்லை, இன்னொரு ஹர் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர். தட் இஸ் ஓகே. தட் சாரி வந்து அந்த சாரி பற்றி அப்படி புகழ்ந்து தள்ளுறது அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த சாரியோட லைஃப் எல்லாம் அவ்வளோ வராது எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் சொல்கிறேன். பட் ஃபார் த பிக்ஸ் இட் லுக்ஸ் ஸோ குட். அந்த கலர் காம்பினேஷன், அந்த மிரர் ஒர்க் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சாரி எனக்கு அந்த சாரி எங்கே நான் இப்போ வச்சிருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதோட பிக்ஸ் ஏதாவது கிடச்சிருந்தா கண்டிப்பாக அது போட்டுட்டு சம்பையாக இறையும். ஸோ இந்த சாரீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஒரு சாட்டன் பிளெயின் சாரீ. இந்த மாதிரி என்கிட்ட இல்லை சாட்டன் பிளெயின் சாரீலாம் போட்டு நல்லா நமக்கு ஒதுங்கின உடம்பு, ஐ மீன் நல்ல ஒல்லியாக காமிக்க இந்த மாதிரி சாரீ. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மரூன் கலர் வாங்கினேன். அது கூட வந்து இந்த பிளாக் பிளவுஸ். ஸோ இன்னும் இதை தைக்கல, தைக்க கொடுக்குறோம். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து தைக்க கொடுத்துருக்கேன், அது முடிஞ்சுடும் இதை கொடுக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இது எனக்கு பிடிக்கல, அந்த காம்போவில் இருந்தது எனக்கு இந்த சாட்டனும் இன்னொரு அடுத்த சாரி தான் எனக்கு வாங்கணும்னு இருந்தது. ஸோ அதனால இது வேறு வழி இல்லாதனால இது வாங்கினேன். பட் ஆக்சுவலி ஐ ஆஸ்க் ஃபார் பிங்க் அண்ட் ஐ காட் க்ரீன் ஐ கெஸ், நல்லா ஞாபகம் இல்லை. பட் ஓகே, இது கூட நான் வந்து ரெட் கலர் பிளவுஸ் போட்டு ஐ கேன் மேட்ச் இட் அப். ஸோ இது நார்மல் ஒரு மாதிரி லெனன் டைப் ஆஃப் சாரி, லெனன் காட்டன் சாரி, நாட் எக்ஸாக்ட்லி த லெனன் சாரி. அதில் வந்து இந்த மாதிரி சில்வர் பார்டர் கொடுத்துருக்கு. இட் டசன்ட் லுக் என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஹைஃபையான காட்டன் மாதிரி தெரியல. ஓகே, இது வந்து நம்ம ஆக்சசரைஸ் பண்ணுற பொறுத்து தான். இது கூட வந்து ஒரு சில்வர் பேஸ் பிளவுஸ் வந்திருக்கு. ஸோ ஐ வில் நாட் பி வேரிங் தி சில்வர் பிளவுஸ் வித் திஸ். எனக்கு அப்படி ஒன்றும் இது ரெண்டு காம்பினேஷன் எனக்கு அவ்வளோ எனக்கு பிடிக்கல. மேட் பி ஐ பி வேரிங் ரெட் கலர் பிளவுஸ் வித் இட். ஸோ எஸ், இது ரெட் கலர் கலம்காரி பிளவுஸு. ஸோ இது வந்து இந்த இது கூட கிடச்சிருக்கு இந்த காம்போவில். அண்ட் இதில் வந்து சைடில் இந்த மாதிரி டசில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டசில்லாம் வந்து இதே மாதிரி டசில் தான் அந்த பிளாக்லேயும் இருந்தது. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இருக்கும், அந்த மூணாவது வாட்டி அது வெளியே வந்துடும். அண்ட் லாஸ்ட் வந்து அது லீஸ் இந்த சூப்பர் நெட் ஆர் நெட் பேஸ் சாரீ. ஸோ என்கிட்ட ஒரு சாரி கூட நெட்டில் இல்லை. அண்ட் ஸ்கூல் டைம்லேருந்து எனக்கு நெட் சாரி ரொம்ப கட்டணும்னு ரொம்ப ஆசை. பட் அந்த சமயத்தில் நான் எனக்குன்னு சாரி வாங்கினதில்ல. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் சாரியே எனக்கு வாங்கினதில்ல. இப்போ தான் ஒன்றுனா வாங்கிட்டுருக்கேன். ஸோ இது வந்து இதில் நிறைய அந்த கலர்ஸ் இருக்குது. பட் நான் வந்து எனக்குன்னு வாங்கினது இந்த கிரே கலர் வாங்கினேன். ஐ ஜஸ்ட் லவ் திஸ் கலர் காம்பினேஷன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸில் இந்த மாதிரி முத்து முத்தாக இருக்கும். ஸோ மெயினாக நான் இந்த ஸ்டோரில் போய் வாங்கினதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த சாரீ தான். அண்ட் இந்த சாரீ வந்து அவங்களோட நிறைய கிளைண்ட்ஸ் போட்டிருக்கிற ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க அவங்க பேஜில். ஸோ EFW ஐ கெஸ் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா பேஜ் தான். அண்ட் மற்றபடி வந்து அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் தே ஹாவ் ஸோ மெனி பனாரசி சாரீஸ், பனாரசி சூட், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் லக்னவி குர்த்தி, லக்னவி ஐ மீன் குர்த்தி செட் எல்லாமே டேம் சீப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட், ஃபுல்லாக சீத்ரூ தான். அண்ட் இதுக்கு கீழே வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்கர்ட் போட முடியாது, கண்டிப்பாக நீ போட முடியாது. ஒரு சாட்டன் பேஸ் இல்லைன்னா வந்து ஒரு ரா சில்க் பேஸ்டாக இருக்கிற ஒரு இன்ஸ்கர்ட் நீங்கள் தனியாக வாங்கி தைக்கணும். அப்போ தான் இந்த சாரி இந்த மாதிரி சாரி போட முடியும். இதுக்கு கீழே நீங்கள் காட்டன் பேஸ்ட் நார்மல் இன்ஸ்கர்ட் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. ஸோ இதுக்கு கீழே இதே மாதிரி இருக்கிற ஒரு துணி வாங்கிட்டு, ஐ மீன் கலர் துணி வாங்கிட்டு அதில் நீங்கள் இன்ஸ்கர்ட் தைச்சா தான் இது இந்த மாதிரி சாரி அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஓகே. ஸோ பிளவுஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ரா சில்க் கிளாத், பட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ ரா சில்க். Yeah, that's all guys. So, இது தான் என்னோட வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. எஸ், ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் மை இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் பர்ச்சேசஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் எப்படி நம்ம ஒரு கிளாத் வாங்குறது, வாங்கக்கூடாது, அது கூட நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். டக்குனு போய் ஒரு பேஜில் நீங்கள் வந்து ஒரு கிளாத் பார்த்தீங்கன்னா உடனடியாக போய் அதை வாங்கி வாங்கணும்னு டிசைட் பண்ணாதீங்க. அந்த மாதிரியே ஒரு சாரியோ குர்த்தாவோ இல்லை வந்து ஒரு டாப்போ, அது வந்து நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற நிறைய பேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட ப்ரைஸ், ஒன்று சில பேர் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில பேர் பென் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரைஸ் கேட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேறவர் இட் இஸ் கம்மி அங்கே போய் வாங்குங்க. பிகாஸ் ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வந்து உங்களுக்கு 3000 ரூபாய் போட்டிருக்கோம், அதே சேம் சாரி வந்து இன்னொரு இடத்துல
போனீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு செக் இட் ப்ராப்பர்லி. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போய் வாங்காதீங்க. எதுவாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து சில டெம்பிள் ஜுவல்லரி, சில வந்து அந்த ஆர்னமெண்டல் பேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டிங் எஃபெக்ட்லாம் இருக்கும். அதே ஜுவல்லரி வந்து உங்களுக்கு நிறைய பேஜஸில் இருக்கும். ஸோ ஒரு பேர் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்க, அவங்க பேஜஸ் எப்படி வந்து ஃபில்டர் போடுறாங்க, பேஸ்ட் ஆன் தேட் வந்து நம்ம நல்லா வந்து அதை பார்த்து தான் நம்ம வந்து யூ ஹாவ் டு கோ அண்ட் பை, ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து நல்லா ஏமாந்துருவீங்க. நார்மலான வந்து ஒரு ஜுவல்லரி வந்து ஜஸ்ட் ஒரு 500 rupees ஒரு 200 rupees கிடைக்கக்கூடிய ஒரு கம்மல் வந்து நீங்கள் இன்னொரு பேஜில் வந்து யூ வில் கெட் இட் ஃபார் அரௌண்ட் 2000. இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாது. நான் ஒரு பெரிய ஒரு ஜும்கா வந்து ஒரு வாட்டி வாங்கினேன். ஐ காட் இட் ஃபார் 500 rupees பிளாக் மெட்டலோடது. அண்ட் வாங்கினதுக்கப்புறம் 2 days அப்புறம் இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் போய் பார்க்குறேன், அது வந்து ஜஸ்ட் 120 rupees தான் இருந்தது. சாரி, ஃபேஸ்புக் பேஜ் அப்போ முன்னாடி. ஸோ நல்லா வந்து ஒரு விஷயம் வாங்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து இஸ் திஸ் ஓன்லி ஸ்பெசிஃபைட் ஃபார் திஸ் பேஜ் அப்படின்னு பாருங்கள். இல்லை தே ஆர் கைண்ட் ஆஃப் ரீசேலர்ஸ்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய அதர் பேஜஸ் இருக்கும், அங்கேயும் பார்த்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் திங்க் டுவர்ட்ஸ் விச் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர் யூ ஹாவ் டு பை. So yes, that's it guys. I hope you all loved and enjoyed this shopping haul. யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும்ல. நான் எல்லா திங்ஸ்லாம் வாங்கிட்டு நான் முதல்ல வந்து சுபாங்கி பக்கத்தில் இருக்கும் போது வாஷம் வாங்கி நான் என்ன வாங்கினேன் பாரு அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரி அவளும் அப்படி தான் பண்ணுவான், அம்மும் அப்படி பண்ணுவான். அண்ட் இன்னும் நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வீடியோ காலில் அந்த மாதிரி பண்ணுவோம்ல. இப்போ நம்ம ஹஸ்பண்ட்ஸோ நம்ம ஃப்ரெண்ட் யாராவது அம்மாவோ வேறு ஊரில் இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ காலில் காமிப்போம்ல, இந்த அம்மா இதுதான் நான் வாங்கினேன் அப்படின்னு. ஸோ yes, I'm just waiting to wear these sarees. So இது சீக்கிரமாக வந்து தச்சு உங்ககிட்ட நான் வந்து நான் எப்படி வந்து சாரீ ஸ்டைல் பண்ணுவேன் அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். So that's it guys. I hope you all loved and enjoyed my this haul video. So meet you all next time. Until then, it's bye from me. Ta-ta, bye-bye, take care. Love you all.